ஓம் தமிழறிஞர் கிவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நாயன்மார் கதை எழுபத்து ஒன்று இசை ஞானியார் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் மூன்று பேர் பெண்மணிகள் ஒருவர் காரைக்கால் அம்மையார் மற்றொருவர் மங்கையர்க்கரசியார் பின்னும் ஒருவர் இசைஞானியார் இந்த மூவரிலும் நாயன்மார் கூட்டத்தில் சேர்ந்த கணவர்களை பெற்றவர் இருவர் நின்ற சீர் நெடுமாற நாயனாரை கணவராகப் பெற்றவர் மங்கையர்கரசியார் சடையனாராகிய நாயனாரை கணவராகப் பெற்றவர் இசைஞானியார் இந்த இருவருள்ளும் தாம் தம் கணவர் தம் புதல்வர் என்று குடும்பம் முழுவதுமே நாயன்மார்களாக உள்ள பெருமை இசைஞானியாருக்கு இருக்கிறது அறுபத்து அறுபது நாயன்மார்களுடன் இந்த குடும்பத்தினரும் சேர்ந்து அறுபத்து மூவர் ஆயினர் வன்தொண்டர் நாவலாரூரர் தம்பிரான் தோழர் ஆளுடைய நம்பிகள் என்று சிறப்பிக்க பெறும் சுந்தரமூர்த்தி நாயனாரை திருவரி திருவயிறு வாய்க்கும் பேறு பெற்றவர் இசைஞானியார் அவருடைய திருநாமம் இயற்பெயரோ அன்றி சிறப்பு பிரை பெயரோ அறியோம் இசைக்கலையில் பெருஞானமுடையவராதலின் யாவரும் அவரை இயற்பெயரால் சுட்டி கூறாமல் இசைஞானியார் என்று சிறப்பித்து கூறும் வழக்கத்தை மேற்கொண்டிருக்கலாம் திருஞான சம்பந்த பெருமானுடைய இயற்பெயர் என்னதென்று சேக்கிழாரும் சொல்லவில்லை ஞான சம்பந்த பெருமானும் கூறிக்கொள்ளவில்லை ஞானப்பால் உண்டதனால் பெற்ற சிறப்பு பெயரே உலகறிய முழங்குகிறது அதுபோல இசைஞானச் சிறப்பினால் இசைஞானியார் என்று யாவரும் குறிக்கும் வழக்கு உண்டாயிற்று என்று கொள்வதில் தவறு இல்லை நாளும் இன்னிசையால் பரப்பும் திருத்தொண்டில் ஈடுபட்டவர் சுந்தரர் சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார் ஆதலால் அவனருளே துணையாக திருப்பதிகங்களை இசையுடன் பாடலானார் மந்தம் முழவம் இயம்பும் வளவயல் நாவலாரூரன் சந்தமிசையொடும் வல்லார் கொள் இன்னிசை செந்தமிழ் பத்தும் பாடல் பத்தும் உன்னி இன்னிசை பாடுவார் என்பவற்றில் சுந்தரர் இசையுடன் பதிகங்களை பாடினார் என்பது புலனாகும் அவர் இசையில் வல்லவராக திகழ்ந்தவர் அந்த இசையறிவு தாயாரிடமிருந்து கருவோடு வந்தது என்று கொள்வது பொருத்தமாக இருக்கும் அல்லவா சிவபெருமானிடம் பேரன்பும் அறநினைவும் உள்ள இசைஞானியார் திருவயிற்றில் ஆலால சுந்தரர் திரு செய்ய வேண்டுமானால் அப்பெருமாட்டியாருடைய புண்ணிய பயனை அளவிட்டு உரைக்க ஒண்ணுமோ திருத்தொண்டர் புராண சாரம் பின்வருமாறு அவரை போற்றுகிறது நாவர் திருப்பதிக்கோர் செல்வ சைவ நாயகமாம் சடையனார் நயந்த இன்பப் பூவை குலமடந்தை கொம்பு புனிதமிகு நீரணிந்து போற்றி செய்தே ஆவிற்றிகள் தம தலைவன் வழிய ஆண்ட ஆரூரர் அவதரிக்க அருந்தவங்கள் புரிந்தார் யாவருக்கும் எட்டாத இசைந்த இன்ப இசைஞானி என ஞானம் எழுதாம் அன்றே நாயன்மார் கதையில் அடுத்து வருவது சுந்தரமூர்த்தி நாயனார் அதை அடுத்த பதிவில் காண்போம் திருச்சிற்றம்பலம்